ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபிகரல், ஃபிகரல்னால் அதாவது டயாகிராம்ஸ். ஓகேங்களா? படங்கள், படங்களை வச்சுன்னா கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட். கிளாஸிஃபிகேஷன்னா வகைப்படுத்துதல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபிகரல்னால் அந்த படத்தை வந்து எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வகைப்படுத்துதல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே கைஸ், இது எப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் தான். ஆட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நாலு விஷயம், நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி. இந்த நாலில் ஒன்று மட்டும் தனித்து இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா அந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். ஓகே கைஸ், கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஏங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி கொடுத்து இந்த பக்கமும் ஷேடாக இருக்குது, இந்த பக்கமும் ஷேடாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது ரெண்டு ஷேடிங்ஸுமே டச்சிங்கில் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் டச்சிங்கில் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், டச்சிங்கில் இருக்குது. சேம் டைம் இங்கே பாருங்கள், இங்கேயும் டச்சிங், ரெண்டு இதுவுமே டச்சில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் டச்சில் இருக்குது. ஆனால் இந்த பி மட்டும் பாருங்கள், டச் இல்லாமல் எதிரது இதில் இருக்குது. ஸோ இந்த ஒன்று தான் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது, அதாவது டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதுதான் வகைப்படுத்தும் போது தனித்திருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இதில் வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பி தான் ஆன்சர். பியை நீங்கள் ஆன்சரை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சப் டாபிக் உள்ள, ஒரு சப் டாபிக் உள்ள, அதுக்கு கீழேயும் நிறைய டாபிக்ஸ் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து மையூட் அளவுலங்கும் போது இந்த அளவுக்கு டீப்பாக பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே லாஜிக்கில் தான் இருக்கும். பாருங்கள், இதுவும் அதே லாஜிக் தான். ஏ, பி, சி மூணுமே அதாவது ஒரு டபுள் சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கிள் கொடுத்து டபுள் சர்க்கிள், அப்புறம் ஸ்கொயர் கொடுத்து டபுள் ஸ்கொயர், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டியை மட்டும் பாருங்கள், ஒரே ஒரு ஃபார்மேஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் தனித்திருக்கிற விஷயம். அதனால் ஆன்சர் கேட்டிங்கன்னா டி தான். ஓகேங்களா? எல்லாமே ஒரே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வேறு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் பாருங்கள், எல்லாமே பிரை நிலவு அந்த மாதிரி தான். இந்த ஷேப்பை தான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இது 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 மூணுமே சேம் டு ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் டி மட்டும் இருக்க ஒரு வளைவு மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ரைட்ஸ், ஆன்சர் வந்து டி தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே பாருங்கள், இதுவும் அதே மெத்தட் தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு டவுட் ஆகுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இது ஒரு கோட்டுக்கு கீழ் பக்கம் வளைவு ஏற்பட்டிருக்கு, அடுத்தது கோட்டுக்கு மேல் பக்கம் வளைவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கடுத்தது கீழ் பக்கம் வந்திருக்கு. ஸோ இதுதான் சேஞ்சஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் மேலே வந்திருக்குன்னா தப்பாக கீழே வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது மெத்தட் கிடையாது. இதில் நீங்கள் எது தனித்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே. ஓகேங்களா? ஆனால் இது மட்டும் மேலே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ரைட்ஸ். நீங்கள் டியை சூஸ் பண்ணினா அது தவறான ஆன்சர். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து சீரியஸ் மெத்தடாக பார்க்கக்கூடாது. இதில் எது தனித்திருக்கு, ஏதாவது ஆட் நம்பர் ஒற்றையாக இருக்கிற விஷயத்தை எதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இது இது வந்து சேம் மெத்தட் தான். பாருங்கள், இதில் வந்து ரெண்டு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மூணு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நாலு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, திரும்பவும் நாலு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, திரும்ப நாலு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் ஏதோ எரர் இருக்குது. இதில் வந்து ஒரு லைன் தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஏன்னா அதுதான் அந்த ஆர்டினரி சீரியஸில் வருது. ஸோ டிங்கிறத ஆன்சர் ஆயிடுச்சு. மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. டி மட்டும் எந்த ஒரு அடிஷ்னல் மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே சி அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கு. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃபைவ் எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்குறோம். ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லேயே நம்பர், ஃபிகர் தான் இருக்குது, வேறு செமெண்டிக். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குது கிளாஸிஃபிகேஷனில். அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான், சிம்பிளாக உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டாபிக் புரியணும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.